அமெரிக்காவில் ஃபோர்ட் நிறுவன அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சுவார்த்தை. 30 ஆண்டு கால உறவை மீண்டும் புதுப்பிக்கும் சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்ந்ததாக அறிவிப்பு. நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல். கப்பலை கொண்டு தாக்குதல் நடத்தியதில் 4 பேர் படுகாயம். மாநிலம் முழுவதும் பொதுமக்கள் பங்களிப்புடன் 5000 ஏரி குளங்கள் தூர்வார நடவடிக்கை. 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. விசிக சார்பில் நடைபெறும் மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க அதிமுகவுக்கும் அழைப்பு விடுத்த விவகாரம். அரசியல் அடையாளங்கள் தேர்தல் அரசியலை கடந்து அணுக வேண்டும் என திருமாவளவன் விளக்கம். ஆயுள் தண்டனை கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்யும் கோப்பை ஆளுநர் நிராகரித்ததற்கு நீதிமன்றம் அதிருப்தி. முதலமைச்சர் ஒப்புதல் அளித்த பிறகும் தகுந்த காரணங்களை கூறாமல் நிராகரித்தது ஏன் என சரமாரி கேள்வி. செபி தலைவர் மாதவி புஜ் மீது ஹிண்டன்பர்க் ஆய்வு நிறுவனம் மீண்டும் குற்றச்சாட்டு. தனியார் ஆலோசனை நிறுவனம் மூலம் நிதி பெற்றதாக புதிய புகார். உச்சநீதிமன்றம் கெடு உதித்த போதும் பணிக்கு திரும்பாத மேற்குவங்க மருத்துவர்கள் பேச்சுவார்த்தைக்காக மம்தா பானர்ஜி விடுத்த அழைப்பும் நிராகரிப்பு. ஹங்கேரி தலைநகர் புதபெஸ்டில் செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் இன்று தொடக்கம். ஆண்கள் பிரிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரக்யானந்தா மற்றும் குகேஷ், பெண்கள் பிரிவில் வைஷாலி பங்கேற்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.